ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை அண்ட் ஆடி கிருத்திகைக்கும் பரணி கிருத்திகைக்கும் நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணுன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி ஆடி கிருத்திகை மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கிருத்திகையும் நம்ம, அதாவது வீட்டில் வந்து மாதம் மாதம் வரும் இல்லைங்களா கிருத்திகை, அந்த கிருத்திகை கூட நம்ம இந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பித்தளை பாத்திரம் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்திருக்கேன். அதை சுற்றி மாவு அரைச்சி, அதாவது பச்சரிசி மாவை அரைச்சி அதில் மஞ்சள் சேர்த்து கோலம் போடுறேன். பிகாஸ் இந்த தரை வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதுனால கோலம் போட்டால் எடுக்காது, அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். பட் இப்படி போட்டு போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் மங்களகரமாகவும் இருக்கும். மஞ்சள் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பச்சரிசி அரைக்கும் போது, ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசியை ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கும் போது நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்து அரைக்கணும். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் பச்சை கருப்பூரம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அவ்வளோ நல்ல வாசனை கொடுக்கும். பூஜை ரூமில் வந்து கோலம் போட்டிங்க, வாசலில் கோலம் போட்டிங்கன்னா இந்த மாவு வந்து தண்ணி ஒரு நல்ல ஒரு மணம் வந்து கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா டிவைன்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கோலமெல்லாம் வந்து போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப, அதாவது பெருசாக எனக்கு புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது அண்ட் போடவும் மாட்டேன். எப்போவுமே பூ கோலம் போடுறதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பூஜை ரூமில் ரொம்ப புள்ளி வச்சு இந்த கம்பி கோலம்லாம் போடுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு மாதிரி கம்பி வந்து குறுக்கு நெடுக்கமாக இருக்குமா, அதை சாமிக்கிட்ட போடுறது எனக்கு பிடிக்காது. சிக்கல் மாதிரியாக இருக்கும் பார்க்கும்போது, அந்த மாதிரி நான் கோலம் போடாமல் கொஞ்சம் பூ கோலம் பார்க்குறதுக்கு நல்லா தாமரை பூ அண்ட் வந்து இந்த மாதிரியான பூ, ஏதோ ஒரு பூ கோலம் தான் போடுவேன். அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எது வருமோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் அந்த பித்தளை தட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலையை வந்து அடுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்திருக்கேன், நீங்கள் ஒன்றுன்னா சின்ன தட்டாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி ஆறு விளக்கு போட போகிறோம். அந்த ஆறு விளக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுக்கிறதுனால எனக்கு வெத்தலை வந்து கூட எடுத்திருக்கேன், இல்லைனா வந்து ஆறு வெத்தலையே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மாவிளக்கில் வந்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். ஆறு மாவிளக்கு குட்டி குட்டியாக பண்ணி கூட நீங்கள் அதுலேயும் வந்து மாவிளக்கில் போடலாம். நான் வந்து அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ணுறது என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா பரணி கிருத்திகை அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கிருத்திகை அன்னைக்கு பண்ணும்போது மாவிளக்கு போடணும். நான் வந்து கிருத்திகைக்கு மாவிளக்கும் பரணி கிருத்திகைக்கு ஆறு விளக்கும் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகல் விளக்கு கல்லுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பக்தியாக இருக்கணும். விளக்கு வந்து ஏனோ தானோ அப்படி ஏற்றி வச்சிடக்கூடாது. நல்லா அதுக்கு அலங்காரம் பண்ணணும். அதை சுற்றி பூ போடட்டோ இல்லை விளக்கு ஏற்றியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கோலம் போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே ஏனோ தானோ ஏற்றாமல் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து சாமி ஏற்றுக்குமோ அப்படின்றது கிடையாது, நமக்கு மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்படியே ஏற்றினாலும் சாமி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, இருந்தாலுமே இப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். நான் வந்து நார்மலாக வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆறு விளக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஏனதோன்னு எனக்கு செய்கிறதுக்கு அது பிடிக்காது. பண்ணுற வேலையை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும், அழகாகவும் பண்ணணும், நேர்த்தியாக பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. இதுதான் என்னோட கான்செப்ட். எப்பவுமே என்னால் முடிஞ்சிச்சுன்னா நல்லா எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன், முடியலன்னா விட்டுருவேன். பரவாயில்ல இது ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம், இப்படி நான் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் வாழ்க்கையில் எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது இருக்கவே கூடாது. எந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு லைஃப் லாங் கொண்டு போயிடும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் போகணுன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மனசை வந்து ப்ராப்பராகவும் கரெக்டாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். இப்போ நம்ம விளக்குக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டோம். எண்ணெய்னை வந்து நார்மலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவோம் இல்லையா, அதுவும் ஏற்றிக்கலாம். வேணும்னா நெய் கூட ஊற்றி ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எண்ணெயை ஊற்றி ஏற்றினோம்னா நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எரியும். நெய் ஊற்றி ஏற்றுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றினீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எரியும். பிகாஸ் நெய் வந்து அப்படியே போட்டு நம்ம ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து அது வந்து நெருப்பு பிடிச்சி அதை
வந்து நல்லா வந்து தீபம் வந்து கொடுக்காது. ஸோ கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.